வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி வச்சு அருமையான காரக்குழம்பு எப்படி செய்யலான்ட்டு தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் காரக்குழம்பு வைக்கிறது மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன் இப்போ எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இன்றைக்கி முள்ளங்கி கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணக்கூடாது நல்லா நைஸாக கட் பண்ணிக்கணும் அதை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம் ஏன்னால் அதில் உள்ள தண்ணிலாம் போகணும் அதனால் வதக்கிட்டு தான் நம்ம குழம்புல சேர்த்துக்கணும் இல்லாட்டினா குழம்பு குழம்பு தனியாக முள்ளங்கி தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனாலேயே இந்த காய் அதிகமாக யாரும் வாங்க மாட்டாங்க இது மாதிரி செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாரத்துக்கு ரெண்டு நாள்னாச்சும் இது மாதிரி முள்ளங்கி போட்டு குழம்பு வச்சுருவீங்க ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி நல்லா எண்ணெயில் போட்டு முள்ளங்கி வதக்கி நம்ம எடுத்துக்கலாம் இந்த தண்ணிலாம் நல்லா வத்துற அளவுக்கு நம்ம வதக்கிடணும் இது மாதிரி வதக்கி வைக்கிறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும் இது மாதிரி நல்லா பெரட்டி பெரட்டி நம்ம நல்லா வறுத்துறலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு இதில் தண்ணி சுத்தமாக இருக்காது நல்லா நம்ம வதக்கியாச்சு எண்ணெயிலே போட்டு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த முள்ளங்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தண்ணீர் சத்து உள்ளது இதை அதிகமாக யாரும் வாங்க மாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் சாம்பாரும் கூட வைக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு பாருங்கள் இது மாதிரி நம்ம வதங் வதக்கி தனியாக எடுத்து வச்சிடணும் இப்போ இதே சட்டிலேயே இன்னும் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஏன்னா காரக்குழம்பு வச்சா ஆயில் அதிகமாக தான் தேவைப்படும் அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா செவக்கணும் செவக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வெங்காயம் சேர்க்கக்கூடாது வெங்காயம் சேர்த்துட்டா வெந்தயம் செவக்காது நம்ம சாப்பிடும்போது வாயில பட்டால் கசப்பாக இருக்கும் அதனால் வெந்தயம் நல்லா செவந்த உடனே நம்ம பாக்கி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாக கூட போடலாம் தோல் உரிச்சிட்டு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் பெரிய வெங்காயம் தான் சேர்க்குறேன் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் ரொம்ப நைஸாக கட் பண்ணட்டும் அவசியம் இல்லை இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பூண்டு ஒரு இருபது பல் இருக்கும் அதையும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பூண்டும் நல்லா இந்த எண்ணெயிலே வெந்துடும் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம் பூண்டு அதிகமாக சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுடலாம் தக்காளி இது மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு இது மாதிரி நல்லா இருக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு இருபத்தஞ்சி கிராம் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி கரைச்சி வச்சிக்கலாம் நான் இப்போ கொஞ்சமாக தான் போகிறேன் அதனால் ஒரு இருபத்தஞ்சி கிராம் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அந்த புளி தண்ணியை நம்ம இதோட சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் நான் சேர்த்துக்குங்க நாக்கி கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம முள்ளங்கி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதோடு செத்துடலாம் பாருங்கள் எத் எந்த அளவு வதங்கியிருக்குன்னு இதே மாதிரி வதங்கணும் சும்மா லைட்டாக வதக்கிட்டு எடுத்துடக்கூடாது இந்த அளவுக்கு வதங்கணும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்து குழம்பு நல்லா திக்காய் வரணும் அந்த அளவுக்கு நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கணும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க எந்த அளவுக்கு குழம்பு இருக்குன்ட்டு அளவு திக்காய் வரணும் இப்போ நான் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏன்னால் நம்ம காரக்குழம்பு வைக்கும் போது நாட்டு சக்கரை சேர்த்தா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம முள்ளங்கி காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இது நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டா நமக்கு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளங்கி குழம்பு எவ்வளோ செட் இருக்குது பாருங்கள் இது மாதிரி இருக்கணும் இந்த அள இது வந்து நம்ம வதக்குனதுனால தான் இந்த அளவுக்கு இருக்குது வதக்காமல் வைச்சா முள்ளங்கி அப்படியே ஒயிட் கலராகவே தெரியும் குழம்பும் தண்ணியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முள்ளங்கி இருக்குன்ட்டு இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்